சரியான ஜோடி சொல்லியிருக்கிற, அதையும் நீ தான் சொல்லியிருக்க. திருடனுக்கு திருடியும் விபச்சாரம் விபச்சாரியும் ஜோடியும் சொல்லியிருக்கிற. அப்படி இருக்கிறப்போ ஈமானோட வாழ்வதற்கு போராட கொண்டிருக்க என்ன ஈமான் இல்லாத ஒருத்தர் ஒப்படைச்சா ரப்பன்னு கேட்டா எப்படி நடக்கும்? இந்த செயலில் நம்ம திருமண நாட்களை செஞ்சிட்டோம், வெக்கம் தானே பட்டோம். திருமணம் செஞ்சிருவோம், வெக்கப்படுதோம். வெக்கப்படக்கூடாது, உஷாராகணும். திருமணம் உள்ள ஒரு போகக்கூட போறேன், அங்கே இருக்க மிருகம் என்னை சாப்பிடக்கூடாது, அது என்னோட வீடு மாதிரி இருக்கணும், நான் வாழ போகிற இடமா இருக்கணும், மிருகம் இருக்க புகையாக இருக்கக்கூடாதுன்னு செய்யணும். நீங்கள் அப்படி சிலுத்தெழுந்து நிற்கணும், எல்லா இடத்துல வச்சிடணும். இறப்ப என்னை காப்பாற்றணும், மன்றாடணும். எதற்காம கேட்கும், பாசாவும் கேட்கும், மார்க்கவும் கேட்கும், நல்ல வேலைக்கு அல்லாட்ட கேட்கும், நல்ல புருஷன் நல்ல மனைவி வரணும்னு சொல்லி அல்லா இடத்துல சஞ்சாரம் விழுந்து அழுகிறவங்க எத்தனை பேர் நம்மள. அப்புறம் இதெல்லாம் நம்ம செய்ய தவறியதுகள், இதெல்லாம் ஏன் நம்ம செய்யலை? இஸ்லாத்தினுடைய பக்கங்களில் இதுவும் இருக்கு, நம்ம தெரிந்து கொள்ளலை. விஷயம் பாருங்க, நீங்க முறப்படி திருமணம் முடிச்சு முறப்படி ஒரு நல்ல மார்க்கப்பட கொடுக்கல போனா மாமியாருமே பிரச்சனை இருக்காது, ரெண்டு பேருக்கு மார்க்கம் தெரிஞ்சா. மனுஷங்க அடிப்படையில் கொஞ்சம் சின்ன பிள்ளைகளும் பக்குவங்களாம் சில வார்த்தைகள் சொல்லலாம், அவன் பெரியவங்களுக்கு மரியாதை இல்லைன்னு சில வார்த்தைகள் கடத்தமவங்களை போர் சொல்லலாம், அதை தாண்டி ஒன்று நடந்துறாரு. இப்போ ஏதார்த்தம், நம்ம அம்மா நம்மளை கண்டிக்கவே இல்லையா? நம்ம அம்மா நம்மளை வாழ்க்கையில் மூதேவி உருப்படியாக சொன்னபடி எனக்கா கேட்டுக்கான திட்டினாங்க, திட்டிருக்கா இல்லையா? அப்போ நம்ம உரைக்காது. மாமியார் அதை விட சின்ன வார்த்தையை சொன்னால் கடுமையாக பார்க்கும். என்ன காரணம், மாமியார்னாலே ஒரு வித்தியாசம் பார்க்குறோம், அவன் மருமகனாலே அடிமை மாதிரி பார்க்குறது. ரெண்டு வருஷம் உள்ள பிரச்சனை, மனப்பிரச்சனை இதெல்லாம். என்ன என்ன பிரச்சனை? மனப்பிரச்சனை, மனக்குழப்பங்கள் இதெல்லாம். அவன் எப்படி வந்துருன்னு சொன்னான், நம்மளை நம்பி வந்திருக்கா, அம்மா அவன் விட்டு நம்மகிட்ட அம்மா வந்திருக்கா, சின்ன பிள்ளை எதையோ அறிவுலாம் சொல்லிட்டு போட்டா அப்படி நினச்சிருச்சுன்னா மர்மம் அப்படி சரண்டர் ஆயிடுவா, மர்மம் அப்படி சரண்டர் ஆயிடுவா. அப்போ இதை சொல்றதுக்கு என்ன தெரியணும், அவங்க இஸ்லாம் இருக்கணும், மார்க்கம் இருக்கணும். அதே மாதிரி மாமியார் விஷயத்தில் சரி நம்ம அம்மா திட்டாதா, நம்ம அம்மா திட்டாததா, சரி பொறுத்துக்குவோம் கொஞ்ச நாள் சரியாயிரும் அப்படின்னு கொஞ்சம் இருந்துட்டு, இல்லை எங்கள் மாமியார் மூச்சுடாமல் திட்டுது அப்படின்னா என்ன செய்ய தெரியுமா, டீ போட்டு கொண்டு வைங்க மாமி, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க, டீ குடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க வைங்களேன். சென்னத்து கொஞ்ச நேரம் அந்த வாயை திறக்காது, ஃபுட்டு நீ வைக்கிறது சாயா இல்லை, என்னது மேஜிக்கல் லாக் கற்றுக்கொடுக்க டார்ச்சர் போனது மாமியார் கடுமையாக பேசுது. வெறுவரும் அடுப்படிக்கு போகல, நல்லா சூப்பராக ஒரு சாயை போட்டு மாமி டீ சாப்பிடுங்க, அது வைங்களேன் வச்சு பாருங்களேன் என்ன நடக்குன்னு. உலக வரலாற்றுல பதியக்கூடிய விஷயமா நடக்கும், தெரியல நம்ம உருட்டு தெரியல, எதிரி எப்படி வெல்லணும்னு தெரியல. அதில் இஸ்லாம் என்பது என்ன அப்படின்னா எல்லா கலைகளையும் சொல்லித்தரக்கூடிய வாழ்வியல் கலை தான் இஸ்லாம். இம்மைக்கும் அதுதான் வேண்டும், மறுமைக்கும் அதுதான் வேண்டும். இணை வைக்காத அல்லாஹ் மாத்திரம் கட்டுப்பட்டு அல்லாஹை வணங்கி அல்லாவோட பிரார்த்தித்து எந்நேரமும் அல்லாவுடன் தொடர்பு இருக்கக்கூடிய சிறந்த ஈமான் உள்ள மக்களாக என்னையும் உங்களையும் என் குடும்பத்தையும் உங்களது குடும்பத்தையும் ஈமான் கொண்ட அனைவர்களையும் அல்லாஹ் ரப்பிலான ஆக்கிரவான என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாக்கிரத்தோவான் அலிஹமதுல்லாஹ் ரப்பிலாலமின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.